அனைவருக்கும் வணக்கம். இந்த அன்பின் நிமித்தங்கள் கவிதை தொகுப்பை அதர் கவிதைகளை எல்லாம் தொகுத்து நான் அருணுடன் ஒரு 25 நாட்களுக்கு முன்தான் கொடுத்தேன். ரொம்ப குறுகிய காலகட்டம். இந்த 25 நாட்களுக்குள் அதனை துரிதமாக செயல்பட்டு வாசகசாலை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறது. இயக்குனர் அருணுக்கும் வாசகசாலைக்கும் எனது வாழ்த்துக்கள். அடுத்ததாக நான் இதை சொல்லியாகணும், என்னோட ஆஸ்தான பக்க வடிவமைப்பாளர் திலீப் அருண் எப்பவுமே என்கிட்ட சொல்வார், கார்த்திக் உங்களுக்கு நம்மளுடைய இந்த புத்தகத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு சேர்க்கணுமா, அப்படி இல்லைன்னா பக்க வடிவமைப்பில் உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா அப்படின்ட்டு கேட்பார். நான் அப்போ சொல்லுவேன், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், திலீப் கிட்ட கொடுத்துருங்க, அவன் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் திலீப்பிடம் தான் என்னுடைய கவிதை புத்தகம் பக்க வடிவமைப்புக்கு சென்றது. அவன் எனக்கு தகுந்த மாதிரி, எனக்கு எப்படி பிடிக்குமோ, எனக்கு புத்தகம் எப்படியாக வேண்டுமோ அப்படியாக வடிவமைத்து கொடுத்து விட்டான். அவனுக்கு என்னுடைய அன்பு. அடுத்ததாக புவனா கோசல்ராம், நிறையா கொஞ்சம் பதட்டமாக தான் பேசினாங்க, அதை ஒரு வாசகியின் ஆனந்த பதட்டமாக எடுத்துக்கொள்ளவும், மற்றபடிக்கு ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. தேங்க்யூ. ஓகே, அன்பின் நிமித்தங்கள். அன்பின் நிமித்தங்கள்னா என்ன? அன்பின் பொருட்டு நாம் என்னவாக ஆகிறோம், அன்பின் பொருட்டு நாம் என்னவெல்லாம் செய்கிறோம், இவற்றையெல்லாம் தொகுத்தால் உங்களுக்கு அன்பின் நிமித்தங்கள் தொகுப்பில் உள்ள கவிதைகளை புரிய ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு முன்பு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். என்ன கவிதை என்றால், ஒரு மின்கணக்க பணியாளர், நம்ம வீட்டுக்கெல்லாம் கரண்ட் ரீடிங் எடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க தான். அதற்கு முன்பாக நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னா, இப்போ அந்த இது மூன்றாவது கவிதை தொகுப்பு. முதலாவது காதலே கதிமோட்சம், இரண்டாவது மனவெளியில் காதல் பலரூபம், மூன்றாவது அன்பின் நிமித்தங்கள். இந்த மூன்று கவிதை தொகுப்புகளுமே 2015 2021 இந்த காலகட்டங்களுக்குள் எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு. இப்போ இந்த மாநாடு மாதிரியான திரைப்படங்கள், அப்புறம் டைம் லூப் திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு விபரீத யோசனை வந்தது. என்னென்னா, திடீர்னு நான் இரவு தூங்கி காலையில் எழும்போது 2015 ஜனவரியாக இருந்தால் என்னவாகும், இன்றைய இருக்கக்கூடிய அத்தனை நினைவுகளோடும் நான் 2015 எழுகிறேன். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே, நான் இதுவரைக்கும் எழுதின இந்த மூன்று புத்தகத்தில் உள்ள அத்தனை கவிதைகளையும் மீண்டும் எழுதுவேனா என்பதுதான். என்னால் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக எழுதவே முடியவில்லை. அப்பொழுது இன்னொரு யோசனை வந்தது, சரி நாம் வந்து இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம 2015 மறுபடி எழுத ஆரம்பிக்கும் போது வசதியாக இருக்குமே அப்படின்னு. அப்படி எடுத்து வாசித்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாகவே இந்த கவிதைகளை நான் தான் எழுதினேனா? ஏன்னா எனக்கு கவிதைகள் எழுதிட்டு அதெல்லாம் மறந்துடுச்சு. மறந்ததுக்கு பிற்பாடு இப்போ எடுத்து வாசிக்கும்போது எல்லாமே புதுமையாக இருக்குது. பொதுவாக அந்த கவிதைகளை வாசித்துட்டு எனக்கு வரக்கூடிய செய்திகள் அல்லது என்கிட்ட வந்து பேசக்கூடியவர்கள் என்னவா சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய கவிதைகள் தான் எனக்கு ஒரு, நான் ஒரு பெரிய ட்ராமாவில் இருந்தேன், அந்த ட்ராமாவிலிருந்து நான் விடுபடுவதற்கு உங்களுடைய கவிதைகள் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்ததும்பாங்க. இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும், இந்த கான்ஃப்ளிக்டை நாங்கள் கடந்து வருவதற்கு உங்களுடைய கவிதைகள் எனக்கு உதவி புரிந்தது அப்படிம்பாங்க. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோ அப்படின்னு தோணும். பட் ஆஃப்டர் நான் என்னோட கவிதைகளை மறுபடி வாசிக்கும்போது, இல்லை உங்களை என்னால் உணர முடியுது. ஏன்னா என்னாலையுமே என் கவிதைகளை உணர முடியும் போது கண்டிப்பாக உங்களையும் என்னால் உணர முடிகிறது. நிஜமாக இந்த தாக்கத்தை இந்த கவிதைகள் உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கும் தான். அடுத்ததாக, எந்த கவிதையும் என் நினைவில் இல்லை, எதுவுமே என் நினைவில் இருக்காது. அதனால் அந்த மின்கணக்க பணியாளன்ங்கிற கவிதை இருக்கு இல்லையா, அதை என்னால் கவிதையாக சொல்ல முடியாது, அந்த காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மின்கணக்க பணியாளனுடைய மனைவி, அந்த மனைவி வந்து தன்னுடைய பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. தாய் வீட்டுக்கு வந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு ஒரு ரீடிங் எடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வர்றார். அதே மின்கணக்க பணியாளர் வந்து ரீடிங் எடுக்கவும் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, பையா அப்படியே ஒரு நிறைமாத கர்ப்பிணி எப்படி எழுவாள், மெதுவாக எழுந்து மெதுவாக நடந்து சென்று ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த மின்கணக்க பணியாளருக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தவன் இந்த எண்ணம் அவளுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் வராது. ஏன்னா அவளுடைய கணவன் வந்து ஒரு மின்கணக்க பணியாளன். ஸோ கொடுத்த உடனே அவர் வாங்கி குடிச்சிட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டார். இந்த இடத்துல இங்கே ஒன்று யோசிக்கணும், என்னென்னா நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு
இங்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி எப்படியாவது என் கணவனும் இப்படித்தானே வெயிலில் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான், யாராவது அவனுக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுத்து விட மாட்டார்களா அப்படிங்கிற ஏக்கம் நப்பாசை ஒரு பிரார்த்தனை, இதுதான் அன்பின் நிமித்தம். அடுத்ததாக இருவர் காதலிக்கிறார்கள் அல்லது நட்பாக இருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு பழக்கத்திற்குள் இருக்கிறார்கள், திடீரென்று அவர்களுக்குள் ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. விரிசல் ஏற்பட்டதும் இனிமேல் ஜென்மத்துக்கும் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நாம் இருவரும் பேசிக்கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிந்து போனதுக்கு பிறகு இந்த நோய் காலம் இருக்கு இல்லையா, கொரோனா காலங்கள், இந்த நோய் காலத்தில் இந்த பிரிந்து போனவர்கள் அப்படியே மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும். சரி ஒருத்தன் நம்ம கூட இருந்தாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நோய் காலத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிப்பதற்கு மனம் வேண்டிக் கொண்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு யாருக்கு, பிரிந்து போன நபருக்கு கால் பண்ணதும் அவங்க அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுவாங்க. ஹலோ சொல்லிட்டு சரி ஓகே நீ நல்லதாக இருக்க எனக்கு அது போதும், இதற்கு மேற்கொண்டு உன்னிடம் பழகுவதற்கோ பேசுவதற்கோ எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்துடுவாங்க. ஸோ இந்த துடிப்பு இருக்குது இல்லையா, பிரிந்து போனாலும் நீ நன்றாக இருந்து விடு, எப்படியாச்சும் எங்கேயாவது நன்றாக வாழ்ந்து விடு அப்படிங்கிற துடிப்பு இருக்கு இல்லையா, இந்த துடிப்பு ஒரு அன்பின் நிமித்தம். இந்த நிமித்தங்களை பற்றிய தொகுப்பு தான் அன்பின் நிமித்தங்கள். அடுத்ததாக மனிதர்களால் வெறுப்பை மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும், அன்பை எதிர்கொள்ளவே முடியாது. இப்போ ஒரு இருவர் சேர்ந்து ஒரு உறவில் இருக்கிறாங்கன்னா அந்த உறவை கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எப்போதுமே ஒருவரிடம்தான் இருக்கும், இன்னொருவர் அந்த உறவை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். இந்த பொறுப்பேற்கும் தன்மை இருக்குது இல்லையா, உறவை உடையாமல் கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, இந்த பொறுப்பு எப்போதும் ஒருவருடைய கைகளில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடாது, அது அடிக்கடி கைமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கைமாறிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது ஒரு நல்ல உறவாக நீடிக்கும். அனைவரும் நல்ல உறவில் இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.